கேரளா தமிழ்நாடு எல்லைகளின் நடுவில் இருக்கிற அநேக மலைச்சாதி மக்களிடத்திலே அவர் ஏறக்குறைய 46 ஆண்டுகளாக ஊழியத்தை செய்திருக்கிறார். தேவன் அநேக காரியங்களை அவர்கள் மூலமாக அந்த இடத்தில் அந்த சமுதாயத்திலும் அந்த இடங்களிலும் தேவன் வல்லமையாய் பயன்படுத்தி வருகிறார். ஹல்லேலூயா. இந்த நாளிலே அவர் நம்மத்திலே வந்திருப்பது மிகவும் ஒரு சந்தோஷமான காரியம். அவரை தேவ செய்தி அழைக்கும்படியாக நான் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எல்லோரை தமிழ் சங்க யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் பெருகட்டுமே. இந்த அருமையான இந்த நாட்டு ஒழுங்கின்படி தேவன் நமக்கு கிருபையாக நியமனம் செய்த இந்த பரிசுத்த நாளிலே பரிசுத்த அலங்காரத்தோடு பரிசுத்தாவியின் நிறைவோடு கூட நாம் தேவனை ஆராதிப்பதற்கு தேவன் தந்த இந்த வாக்கியத்தை நினைத்து உண்மையாகவே நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த அழகான ஒரு கூடுகை, அமைதியான ஒரு சந்தர்ப்பம், ஒரு ஆவிக்குரிய சூழல், ஆவியோடும் கருத்தோடும் பாடுவேன் என்று சொல்லுகிற பாடல் வரிகள், இவைகளெல்லாம் நினைத்து பார்க்கிற பொழுது இந்தியாவை இங்கேயே நீங்கள் அறிவித்து விட்டீர்கள். எல்லாவற்றை விட சிறப்பு பரலோகத்தையே அறிவித்து விட்டேன். அவ்வளவுதான். உங்களுடைய ராஜ்யம் வருவதாக பரலோகத்திலே செய்யப்படும் போல ஒரு கன்வென்ஷன் கூட்டத்தில் நான் ஒரு முறை கேட்டேன், பரலோகத்திலே என்னங்க நடக்கு அப்படின்னு. இது ஒரு பெரிய குழப்பமான செய்தி. உங்களை பார்த்து கேட்டாலும் நீங்களாம் ரொம்ப தேர் நாட்கள் ரொம்ப அழகாக சொல்லி என்னங்க நடக்கு பரலோகத்துல? ஆராதனை. வேற என்னங்க நடக்கு? கர்த்தருடைய ராஜ்ய பாரம். வேற ஒரே வரியில சொல்லுங்க பாக்கலாம். ஆர்வம் பரலோகத்தில் இருந்து நடக்கும். தேங்க்யூ பாஸ்டர். பாஸ்டர் கர்த்தரை பாஸ்டரை சார்ந்தவர். பின்னால் இருக்கிறாங்க, அந்த ஆசீர்வாதம் உண்டு இல்லவா? எலியாவுக்கு பின்னால் இருந்தா எலிசாவுக்கு ஆசீர்வாதம் வரும். எலியாவுக்கு போயிடுவார், ஆனா எலிசா இங்க பயன்படுத்தப்படுவார். பாலோ பண்றவங்களுக்கு அது உண்டு. பரலோகத்தில் இருப்பதெல்லாம் துதிதான். தேவன் விரும்புவது என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா அதற்கும் பதில் துதிதான். துதித்தலே தகும். அதற்கு நேர் ஒப்புமையாக இடத்திலே சொல்லி இருக்கிறது, துதிகளின் மத்தியில் அவர் வாசம் பண்ணுவார். துதித்தலே தகுதியார். துதிக்க நிகழ்வு நடைபெறும். என்ன நடைபெறுங்க? துதிக்க துதிக்க என்ன நடைபெறும்? நல்ல விஷயங்களை கருப்பை நம்ம தலையில வைக்கவே விட மாட்டான். வேலையா துதிக்க துதிக்க மாட்டாங்க. வேற கொஞ்சம் கூட டீப்பா சொல்லுங்க. ஓடும். வேற சாத்தா இருந்தா தானே நம்ம அவன் ஓடும். அவரை ஓட்டணும் அப்படின்னா வந்துருக்கிறோம். தேங்க்யூ. வேற அதை விட கொஞ்சம் ஆழமா வசனத்தின்படி சொல்லுங்க. துதிக்க துதிக்க கிருபை. ஒரு கைதட்டு கொடுக்கலாம். எவ்வளவு துதிக்கிறீர்களோ அவ்வளவு கிருபைகள் பெறும். துதித்தால் உடைய கிருபையினால் நிரம்பவே முடியாது. கிருபையும் சத்தியமும் என்ன செய்வா? What mean? அதுக்கு பொருள் என்ன? கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று முத்தம் செய்யும்.
அவருடைய பொருள் என்னன்னா இது பிரசங்க அல்ல பேசுறார். அவருடைய பொருள் என்னன்னா சத்தியத்தினால் விடுவிக்கப்பட்ட ஒரு ஆத்துமா துதிக்காமல் இருக்கவே முடியாது. துதித்தால் கிருபை பெருகும். அப்ப கிருபையை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றால் சத்தியத்தினால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். சத்தியத்தினால் நிரப்பப்பட்டவன் சும்மா இருக்க முடியாது. அவன் ஆடுவான், அவன் பாடுவான், அவன் துதிப்பான். அதுதான் தாவீதின் முன் அனுபவம், நடனமும் செய்வான். இந்த பகல் பொழுதிலே அவரை துதிப்பதற்கு பாக்கியம் பெற்றோமே நாமெல்லாம் பாக்கியவான். இந்த மகிமையான இந்த பரிசுத்தவான்களுடைய கூடுகையாகிய இந்த சபையிலே தேவனுடைய மக்களாகி உங்களோடு கூட சேர்ந்து ஒரு சாதாரண ஊழியக்காரனாகிய நானும் இந்த பரிசுத்த ஆராதனையிலே கலந்து கொள்ள ஒரு பாக்கியம் தேவன் தந்ததற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். நான்காவது முறையாக நான் உங்கள் சபைக்கு வந்திருக்கிறேன். நான்காவது முறை, ஆனால் பல தடவை. கடந்த முறை 4 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் வந்தேன். 2 செய்திகள் உங்களுடைய ஆலயத்திலே நான் கொடுத்தேன். எனக்கு இன்றைக்கும் ஞாபகம் இருக்கிறது. இங்க இருக்கிற பலரை நான் பார்த்தேன் அன்றைக்கு, சிலரை இன்றைக்கு காணவில்லை. அதற்காகவும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்றைக்கு பின்னால் இருந்தவர்கள் எல்லாம் இன்னைக்கு முன்னால் இருக்கிறாங்க. அது அதை விட எனக்கு சந்தோஷம். வேதத்தில் ஒரு வசனம் உண்டுங்க, முந்தி கொள்ளுகிறவர்கள் பெரிதான கிருபையினாலே தமக்கு கொள்ளையாடின பொருட்களாய் ஆத்துமாக்களை தேவன் தெரிந்து கொள்ள கொண்ட சித்தம் கொண்டபடியா காலா காலங்களிலே நம்மை அவர் கனப்படுத்தி நம்மை அவர் வரிசைப்படுத்தி அவருடைய வசனத்தினால் நம்மை திருப்தி அமைக்கி எதையாகிலும் கர்த்தருக்கு செய்யக்கூடிய சந்தர்ப்பங்களை தேவனுடைய வாழ்க்கையிலே கொடுத்திருக்கிறாரே, நம்ம எல்லாம் பாக்கியவான். வாழ்வதற்காக இந்த தேசத்திலே நாம் வரவழைக்கப்பட்டோம். பிழைப்பதற்காக கர்த்தர் சில வாசல்களை நமக்கு திறந்து கொடுத்தார். வாழ்வதற்கு வந்த தேசத்திலே பிழைப்பை தந்து நம்மை கர்த்தர் வாழ வைத்திருக்கிறார். நாம் நினைக்க வேண்டியதும் சிந்திக்க வேண்டியதும் துதிக்க வேண்டியதும் அதை குறித்து. முதலாவது ஒரு வார்த்தையை சொல்லிக் கொள்ளட்டுமா, நான் ஒன்றிலும் சிறந்தவர்கள் அல்ல. எல்லா விதத்திலும் நாம் குறைவுள்ளவர்கள். வசனத்தின்படி சொன்னால் குயவனுடைய கரத்தில் இருக்கிற மண்பாண்டங்கள் ஆகிய களிமண், வெறும் களிமண்ணாய் இருக்கிற நம்மை அவர் சில வேளையிலே மிதிக்கிறார், சில வேளையிலே பிசைகிறார், சில சந்தர்ப்பங்களிலே உடைக்கவும் செய்கிறார், சில சந்தர்ப்பங்களிலே ஒதுக்கி போடவும் செய்கிறார். ஏன் நிகழ்வு என்று கேட்பதற்கே நமக்கு உரிமை இல்லை. எடுத்து வளைந்து உருவாக்கி உபயோகம் உள்ள மண்கலங்களான் உருவாக்கி இருக்கிறாரே, அதுதான் உண்மை. உருவாக்கி இருக்க அப்படின்னா நம்மை அவர் உபயோகப்படுத்துகிறார். சபை நான் அடிக்கடி நினைக்கிற ஒரு சபை, சபையின் மக்கள் நான் அடிக்கடி நினைத்து பார்க்கிற சபையின் மக்கள், கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே இந்த சபையின் மக்கள் பலவிதத்திலும் என்னுடைய ஊழியத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள், எனக்காக ஜபித்திருக்கிறார்கள், என்னை நினைவில் வருகின்ற பொழுதெல்லாம் என்னோடு பேசி இருக்கின்றார்கள், என் நிமித்தமாய் தேவனோடு பேசி இருக்கின்றார்கள். கடந்த ஆண்டுகளிலே எனக்கு ஒரு பெரிய அறுவை சிகிச்சை, மரணத்தை முத்தமிடுகின்ற ஒரு சூழ்நிலையிலே ஒரு அறுவை சிகிச்சை வந்தது. மனிதனால் தள்ளப்பட்ட நிலையிலே சில மருத்துவமனையெல்லாம் நான் விழப்பட்டேன். ஆனால் தேவன் என்னை மீண்டுமாய் நான் வாழ வேண்டும் என்பது அவருடைய தீர்மானமாய் இருந்தபடியினால் அருமையானவர்களே ஒரு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டேன். அந்த மருத்துவமனையில் கிடந்த போது பலர் இந்த சபையில் நான் மதிக்கின்ற, இன்றைக்கு நான் மதிக்கின்ற, நான் நினைவில் வைத்திருக்கின்ற
அன்பு பிள்ளைகள் எனக்கு தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு எனக்கு பேச முடியாத ஒரு சந்தர்ப்பம் எனக்கு உதவியாயிருந்த மகனோடு பேசினார்கள். உதாரத்துவமான அவருடைய உற்சாகமான கரங்களை எனக்கு நேராக நீட்டினார்கள். மூன்றாவது நாளிலே மறித்து விடுவேன் என்ற நிலைமைக்கு நான் தள்ளப்பட்டு விட்டேன். அந்த மருத்துவர் தலைமை மருத்துவர் என்னை திரும்பவும் என்னை அவசர பிரிவுக்கு எடுத்து சென்று எனக்கு சொன்ன வார்த்தை மிகவும் 90 நாட்களுக்கு மட்டும்தான் நீ ஜீவித்திருந்திருக்க முடியும், ஆனால் தேவக்குவினாலே நீ பிழைப்பூட்டப்பட்டு விட்டாய் என்ற வார்த்தைகள் வந்தது. உங்களுடைய எல்லாருடைய ஜெபங்களும் உங்கள் அனைவருடைய நான் இன்றைக்கும் நினைவில் கொள்கிற இந்த சபையை சார்ந்த சிலருடைய உதவிகளும் என்னை அதிகமாக தாங்கினது. நான் நன்றியுடையவன் கர்த்தருக்கு. கர்த்தருடைய ஆசீர்வதிக்கட்டும். நான் இந்திய தேசத்தில் ஒரு மிகவும் சாதாரணமான ஒரு ஊழியக்காரன். கர்த்தருடைய வார்த்தையை கடந்த 46 ஆண்டுகளாய் சுமக்கின்ற ஒரு பாக்கியம் பெற்றேன். அதுதான் நான் பெருமையாக கருதுகின்றேன். 3,833 கன்வென்ஷன் மேடைகளை சந்தித்திருக்கிறேன். அனுபவங்கள் பல. என்னுடைய படிப்பினாலும் என்னுடைய திறமையினாலும் கெட்டிக்காரத்தனத்தினாலும் அல்லவே எனக்கு பேசவே தெரியாது. அன்புக்குரியவர்களே, சென்ற இடத்திலெல்லாம் எனக்கு பூமாலம் போடல, ஏற்றுக்கொள்வாரும் இருந்தார்கள் ஏற்றுக்கொள்ளாதவர்களும் இருந்தார்கள். இந்த ரெண்டு பேரும் இருந்தாதான் தேவன் நம்மோடு இருப்பதை நம்மால் உணர முடியும். ரெண்டு பேரும் ஒன்று போல ஆயிட்டாங்கன்னா நாங்க என்னுடைய பாஷையில உதவா கரையா போயிடுவோம். எல்லா விதத்திலும் கனப்படுத்தினார். பெரம்பலூர் பட்டணத்துல வைத்தியரிடம் ஒரு பட்டம் கொடுத்தாங்க இறையில் நிமித்தமாக. அப்பொழுது சுமார் 3,000 கரையுமான கன்வென்ஷனை சந்தித்திருக்க வேண்டும். 6,000 கரையுமான மக்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்திருக்க வேண்டும். ஒரு கான்செப்ட் அவர்களுக்கு. வட இந்தியாவில் இருந்து 3,000 போதகர்கள், அதிலே நானும் ஒரு சொட்டை தலையுடன் ஒரு போதகர். அந்த கூட்டத்திலே எனக்கு அந்த போதகாபிஷேகம் என்று சொல்கிற ஒரு டபுள் ஒரு பட்டம் எனக்கு வழங்கின அந்த நிகழ்விலே நான் தேவன் என்னோடு இருப்பதை கண்கூடாக உணர்ந்தேன். அதே சந்தர்ப்பங்கள்ல ஆண்டவருடைய ஊழியத்துக்கு நான் வந்த காலத்தில் எல்லாம் பல உணர்வுகள் என்னை பாதித்த நிகழ்வு எனக்கு ஞாபகத்தில் உண்டு. ஆண்டவர் என்னை இயேசுவை மட்டும் ஒரே ஒரு வார்த்தையை மட்டும்தான் நான் சுமந்துட்டு வீட்டை விட்டு வந்தேன். அது எனக்கு காதலா இருந்ததை தவிர எந்த வெளிச்சமும் எனக்கு கிடையாது. இயேசு கிறிஸ்துவை குறித்து ஏன்னா எனக்கு சொல்லுவதற்கு யாரும் வர முடியாது. என் வீட்டில நான் சொல்லியும் கேட்டதில்லை. அப்படிப்பட்ட ஒரு ஆர்த்தோடக்ஸ் இந்து குடும்பத்திலே நான் பிறந்தவன். 12 வயதிலே மேல் சட்டை கலத்தப்பட்டவன். இந்த வேத புத்தகம் தூக்குறதுக்கு அப்புறம்தான் சட்டையை போட ஆரம்பிச்சேன். 12 வயதிலே சுமார் 41 நாட்கள் சோரை சமைத்து பச்சையரிசி சாதத்தை சமைத்து தரையிலே கொட்டி இதே நாக்கினால் நக்கி சாப்பிட்டு பக்தன் திருவானந்தமாரி என்ற ஒரு தமிழ் பக்தனை கொண்டு வந்து புஷ்ப மேடை கட்டி எனக்கு பூணூல் கல்யாணம் பண்ணி வைத்தார்கள். எங்களுடைய குல ஒழுங்கின்படியா அருமையாவுகளே, அன்றைக்கு காலத்துல மேல் சட்டதா இந்த வேதத்தை என்னைக்கு சுமதேனோ அன்னை இந்த விதவிதமான சொக்கா போடக்கூடிய உரிமையெல்லாம் எனக்கு கிடைச்சு. அப்படி எல்லாவற்றையும் விட்டு விட்டு நான் வீட்டை விட்டு வெளியேற வேண்டிய சந்தர்ப்பம் எனக்கு. ஆனால் தேவன் என் பட்சத்தில் இருந்தார் என்பதை நான் இன்றைக்கு உணர்கிறேன். மனிதனால் கைவிடப்பட்டேன். இன்றைக்கு வரையிலும் என் அம்மாவை பார்க்கின்ற வாக்கியம் இல்லாமல் இழந்திருக்கிறேன். 46 ஆண்டுகளாய் என்னை பெற்றெடுத்த தகப்பனை பார்க்கின்ற உரிமை எனக்கு கொடுக்கப்படலை. 46 ஆண்டுகளாய் எனக்கு ஒரு சகோதரன் ஒரு சகோதரி உண்டு, அவர்களை பார்க்கின்ற பாக்கியம் எனக்கு கொடுக்கப்படல. இந்த 46 ஆண்டுகளால் என்னுடைய தகப்பனுடைய ஐஸ்வர்யங்களையும் சம்பாத்தியங்களையும் அனுபவிக்கின்ற பாக்கியத்தை இழந்து விட்டேன். அவைகளெல்லாம் என்னை விட்டு தூரமாய் போயிற்று. ஒன்றுமில்லை என்று சிந்தித்த நாட்களுக்கெல்லாம் இன்றைக்கு எல்லாவற்றையும் தந்து இந்த வேறொரு வசனத்தின் மூலமாய் என்னை தேவன் நிறைவாக்கி இருக்கின்றார். எனக்கு தேவன் ஒரு குறைவே வைக்கிறது. 1,000 ஆத்துமாக்களோடு ஒரே வரிசையில் இந்த கடல் மட்டத்திலிருந்து சுமார் 3,500 அடி உயரம் உள்ள இடுக்கி மாவட்டத்திலே கேரளா மாநிலத்திலே அருமையான முல்லைப்பெரியார் பிரச்சனை எல்லாம் டிவியில பார்த்திருப்பீங்களே. அந்த முல்லைப்பெரியார் சமீபத்தில்
எங்க ஐயா வாஸ்து பங்கின சம்பவத்தை பொம்பளைகளே மதிப்பா வச்சுக்கோங்க, அப்பதான் நெஞ்சு கிடைக்கும். எங்க வாஸ்து சம்பவம் தெரியுங்களா? பைபிள்ல பொம்பளை வீட்டுல நடந்த சம்பவம். ஆனால் இது வாசிப்பது ஆம்பளை இல்ல, மாப்பிள்ளை வீட்டுதான் தலைநாள் இருந்து இந்த வசனத்தை வாசிப்பாங்க. பொம்பளை வீட்டில் வாசிக்க தேவை இல்லை. இந்த நிகழ்வு நடந்த இடம் பொம்பளை வீட்டு. அது கதையால சொல்ல போறேன், தியாலஜிக்கு தான் பேச போகிறேன். இந்த வசனத்துல யாருக்கு என்பது தெரியாது, ஆனால் ஆவியானவர் ஒரு அழகான ஆலோசனை நமக்கு வைத்திருக்கிறார். இந்த வசனத்தின் இரண்டாவது பகுதியை இந்த வீட்டிற்கு எடுத்து செல்வதற்காக உங்களுக்கு நான் நினைவுபடுத்த போகிறேன். அவருடைய தாய் வேறே காலரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். பாஸ்டர் மறந்துருங்க, இந்த வார்த்தை மட்டும் எடுத்து சொல்ற, அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள். அன்புக்குரியவில்லை, ஆரம்பத்திலே நான் அழுத்த விரும்புகிறேன், ஐயா உன்னையும் என்னையும் தரிசித்து அபிஷேகித்து அதிகாரப்படுத்தி சத்தியத்திலே நிலைநிறுத்தி நம்முடைய அடிகளை தேவன் உறுதிப்படுத்தி இருக்கிறார். எதற்கு தெரிவிக்கிறார்? ஒரே ஒரு காரியத்திற்காக மட்டும்தான், அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்வதற்காக. உபயோகப்படுத்த முடியாமல் கிடந்த உன்னை, தகுதியற்ற உன்னை, ரட்சிப்பின் மகிமை வஸ்திரத்தினால் உன்னை உடுத்தி மேன்மையான ஸ்தானங்களிலே வைத்திருக்கிறாரே. ஒரே ஒரு நோக்கம், அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்வதற்காக. அவர் என்ன சொல்கிறாரோ அந்த வார்த்தை வெளிப்போவார். தமிழ் வேத புத்தகம், அவர் என்ன சொல்கிறாரோ, கடினமான ஒரு வார்த்தைங்க. அவர் என்ன சொல்கிறாரோ, இந்த சமூகத்தில் படிக்கிறோம், எனக்கு சொல்ல நேரம் போதாது. ஆறு கச்சாணிகள் தண்ணீர் நிரம்பி இருந்த கச்சாணிகள், அந்த தண்ணீர் எதற்குரியது? தங்களை சுத்திகரிப்பதற்காய் பயன்படுத்தப்படக்கூடியது. இந்த சம்பவம் தெரியாதா? இப்படி சொல்லிட்டு போகிறேன், அந்த கச்சாணிகள் எங்கே இருந்துச்சு? வெளியே இருந்தது. அந்த கச்சாணியிலே இருக்கிற தண்ணீர் எப்படி இருந்திருக்கும்? உப்பு தண்ணீராகவும் இருந்திருக்கலாம், எங்க ஊர்னா குளத்து தண்ணீராகவும் இருந்திருக்கலாம். மினரல் வாட்டர் இல்ல, அந்த பாத்திரம் எப்படிப்பட்டது? அது ரொம்ப தேய்த்து கழுவி சுத்தமாக்கப்பட்ட பாத்திரம் இல்லே. அந்த பாத்திரம் தேட்டியான பாத்திரம், கத்தனோடு பேசுகிற அதை யாராவது போகிற பொழுது காலியாக இருந்தால் ஒரு அசைப்பு அசைத்து பார்த்து விட்டு போயிருப்பார்கள். இப்போ பந்திக்கு தேவை ரசம். என் வார்த்தைக்கு புரியுறதா உங்களுக்கு? பந்திக்கு தேவை ரசம்.
பந்தி விசாரி பூக்காரர்கள் எல்லாம் பதஸ்தத்தோடு இருக்கிறாங்க. திருமண வீட்டான் தேவையோடு நிற்கிறார்கள். பரிசுத்த மரியம்மாள் இந்த பின்னத்தில் இருக்கிறாள். அந்த வீட்டாரெல்லாம் ஓடி வருகிறார்கள். அம்மா திராட்சை ரசம் குறைவுபட படவில்லை, ஆனால் குறைவுபட தொடங்கிற்று. எனக்கு ரொம்ப பிடித்தமான பகுதி ஆவியான ஒரு என்ன ரொம்ப என்னுடைய வாழ்வில் இருந்த டச் பண்ண செய்த ஒரு பகுதிங்க. சாதாரண ஒரு செய்தி, ஆனால் சத்துவங்கள் அதிகம். குறை முன்னாலே பதஸ்தம் என்ன குறை இல்லை, இப்ப தொடங்கினதுதான் உண்டு. அங்குமங்கு ஓடினவர்கள் அம்மாவிடத்திலே வந்த போது அம்மாவும் ஓட்டம் பிடிச்சாங்க, ஐயாவிடத்திலே சொல்லுவார்கள். சொன்ன ஐயா சொன்ன ஒரு பதில பாருங்க, ரொம்ப டேஸ்டியான பதில். ஸ்திரீயே உனக்கும், வசனத்தை அப்படிதான் படிக்கணும், எனக்கும் என்ன. ரொம்ப கஷ்டமான ஒரு வார்த்தைங்க. அது எங்க ஒரு பாஷையில, சாரி மனுஷனுங்க, கன்னியாகுமரி பாஷையில சொன்னா உன் வேலை பார்த்து. உனக்கும் எனக்கும் என்ன, என்னங்க புரியுது உங்களுக்கு? இது கதையா படிச்சு படிச்சு மறுத்து போன ஒரு பிரசங்கம். இது என்னங்க புரியுது? உனக்கும் எனக்கும் என்ன? கல்யாண வீட்டுக்காரே படப்படுத்திட்டு இருக்கிறான். மக்கள் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ரசம் தேவைப்படுகிறது. அடுத்த பந்தைக்கு கொடுக்க வேண்டும் என்றால் ரசம் கட்டாயம் தேவை. யூத பாரம்பரியத்தின்படி ரசத்தை பரிமாற வேண்டுமே. ரசம் குறைவிட தொடங்கிவிட்டது, இனி என்ன செய்வோம் என்ற ஆனந்தம். அம்மாவிடத்தில் வீட்டுக்காரங்க போய் சொன்னதும் அதை கேட்ட அம்மா ஐயாவிடத்துல போய் சொன்னது ரைட்வே கரெக்ட் தான். இவங்க எல்லாம் செய்தது சரிதான். ஆனால் ஐயா சொன்ன பதில் தான் கொஞ்சம் சரியில்லாத போல என்னுடைய சின்ன மூளை எனக்கு தெரிகிறது. உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்க போறேன். உனக்கும் எனக்கும் என்ன என்ன புரியுது உங்களுக்கு இந்த செய்தியில? அப்படி ஒன்று சொல்வதற்கு என்னங்க காரணம்? நேரம் இல்ல, 3 மணி ஆயிடும், நான் சொல்லி முடிக்கட்டுமாய் போனது. அப்படி சொல்வதற்கு காரணம் என்றால், அம்மா நீயும் அழைப்பின் பேரில் திருமண வீட்டுக்கு வந்திருக்கிறாய். நானும் அழைப்பின் பேரில் திருமண வீட்டுக்கு வந்திருக்கிறேன். அம்மா ரெண்டு பேரும் யாரு? விருந்தாளிகள். ரசம் யாருக்கு தேவை? அவங்க எங்க? அவங்க எங்க? தொட்டு பேசுறேன். ஒரு ஐயாவுக்காக இந்த வார்த்தையை கற்று அனுப்புகிறார். சொல்ல வேண்டியவன் சொல்லாத பட்சத்தில் தேவன் உனக்கு அற்புதம் செய்வதில்லை. அவர் கைதட்டு கொடுங்க. சொல்வதற்கு வரவில்லையே. உனக்கும் எனக்கும் என்ன? எங்க அம்மா டிஸ்கஸ் பண்ணவே போல, நம்ம என்ன மூக்க பிச்சிருவோம் அவ்வளவுதான். வீட்டுக்காரர் தோலச்சோம், நம்ம ஒண்ணுமே சொல்லல, அப்படியே போச்சு வீட்டுக்காரர்கிட்ட ஒரே வார்த்தையில மொத்தம்.